aspirants, you are listening to Exam Highlights Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிப்ரவரி மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ எப்படி வந்து ஈஸியாக வந்து ஃபிப்ரவரி மந்தோட டேஸை வந்து எக்ஸாம்ஸ்க்கு ரிமெம்பர் பண்ணுறது, ஞாபகமாக வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபிப்ரவரி 1, 2, 1ஆம் தேதி 2ஆம் தேதி அடுத்தடுத்து வரும். ஸோ அதில் வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும். அடுத்து ஃபிப்ரவரி 4, 6 இது ரெண்டும் ஈவன் நம்பர், அது ரெண்டுத்துலேயும் ஒரு ஈவன் நடந்திருக்கும். ஃபிப்ரவரி 7 ஆட் நம்பர். திரும்ப ஃபிப்ரவரி பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13 இது 4 சேர்ந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் டேஸ் இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி 18 இது ஈவன் நம்பர். திரும்ப ஃபிப்ரவரி 20, 21 இதே மாதிரி தான், நெக்ஸ்ட் டேஸ் வரும். அடுத்து ஃபிப்ரவரி 24, 28 ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நம்பர்ஸை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அடுத்ததில் உங்களுக்கு என்னென்ன டேஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிப்ரவரி 1 மேடம் கல்பனா சாவ்லாஸ் டெத் அனிவர்சரி. கல்பனா சாவ்லான்றவங்க வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் சயின்டிஸ்ட். இவங்க 2 தடவை ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. இவங்க நாசா சயின்டிஸ்ட்டு. ஃபிப்ரவரி 1, 2003 அப்போது அவங்க வந்து ஸ்பேஸ்லேருந்து அட்மாஸ்பியருக்கு திரும்ப வரும்போது அவங்களோட மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஹீரோன்னு சொல்லுவாங்க இவங்கள. அவங்களோட நினைவுனால் தான் இந்த ஃபிப்ரவரி 1. ஃபிப்ரவரி 2 வந்து வேர்ல்டு வெட்லாண்ட் டே. தமிழில் வந்து உலக ஈர நில நாள்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் பகுதிக்கும் நிலத்துக்கும் மலைக்கும் நடுவில் ரொம்ப வருஷமாக தண்ணி தேங்கியிருந்தால் அதை வந்து சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா ஈர நிலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேவை தான் வந்து என்னவா அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிப்ரவரி 2 உலக ஈர நில நாள் ஆர் வேர்ல்டு வெட்லாண்ட் டே. அடுத்து பார்க்க போகிறது ஃபிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே, உலக புற்றுநோய் நாள். ஃபிப்ரவரி 6 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் 0 tolerance டு ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிப்ரவரி 7 சேஃபர் இன்டர்நெட் டே. ஸோ இன்டர்நெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம சேஃபாகவும் பாசிட்டிவாகவும் வந்து சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுன்றதுக்காக ஃபிப்ரவரி 7 வந்து சேஃபர் இன்டர்நெட் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிப்ரவரி 10. ஸோ இதில் வந்து 2 நாள் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், 2 இதை அப்சர்வ் பண்ணுறோம் ஈவெண்ட்ஸு. ஒன்று வந்து வேர்ல்டு பல்சஸ் டே, உலக தானிய நாள். இன்னொன்று நேஷ்னல் டிவார்மிங் டே, தேசிய குடல் புழு நீக்க நாள். இது வந்து ஸ்கூலில் உள்ள 1 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஃபிப்ரவரி 10 அன்னைக்கு வந்து குடலில் உள்ள புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதி கொடுத்து அந்த மெடிசன் மூலமாக வந்து க்யூர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த டேவை தான் வந்து நேஷ்னல் டிவார்மிங் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிப்ரவரி 11. ஃபிப்ரவரி 11 2 ஈவெண்ட் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம். ஒன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ், இதுவும். இன்னொன்று தாமஸ் ஆல்வா எடிசன் பர்த்டே. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து அமெரிக்கன் இன்வென்டர். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து கரண்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டுபிடிச்சாரு, கம்யூனிகேஷன் டிவைசஸ் கண்டுபிடிச்சாரு, பவர் கரண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஸோ அது அவரோட பிறந்த நாள் தான் வந்து ஃபிப்ரவரி 11 தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ் பர்த்டே. ஃபிப்ரவரி 12 வந்து 2 ஈவெண்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் டார்வின்ஸ் டே. டார்வின் வந்து நம்ம பயாலஜியில் படிச்சிருக்கோம். ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஸ்பீஷீஸு. ஸோ அவரோட பர்த்டேவை வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டார்வின்ஸ் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னொன்று அதே ஃபிப்ரவரி 12 நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் ப்ரொடக்டிவ்னால் தேசிய உற்பத்தி நாள், அதை வந்து ஃபிப்ரவரி 12 நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிப்ரவரி 12 2 ஈவெண்ட் வரும். அடுத்து ஃபிப்ரவரி 13 2 ஈவெண்ட் வரும். ஒன்று வந்து வேர்ல்டு ரேடியோ டே, இன்னொன்று நேஷ்னல் உமன்ஸ் டே, தேசிய மகளிர் தினம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்டர்நேஷ்னல் உமன், இது வந்து ஃபிப்ரவரி 13 வருது நேஷ்னல் உமன்ஸ் டே. அடுத்து பார்க்க போது ஃபிப்ரவரி 18 இந்தியன் கோஸ்ட் கார்டு டே, இந்திய கடலோர பாதுகாப்பு நாள். ஃபிப்ரவரி 20 வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஃபிப்ரவரி 24 சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, மத்திய கலால் நாள். ஸோ கலால் நாள் வந்து எதுக்காக நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம்னா அன்னைக்கு வந்து அதாவது கரப்ஷன் வந்து ஒரு கூட்ஸோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையோ இல்லை எந்த பிஸ்னஸ்லேயோ கரப்ஷன் நடக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு வந்தனால தான் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, மத்திய கலால் நாள்.
அடுத்து பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள். நமக்கு வந்து தெரியும் சர் சிவி ராமன் அவர் வந்து கண்டுபிடிச்சது ராமன்ஸ் எஃபெக்ட்டு. ஸோ நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசிக்ஸில் வாங்கினார். ஸோ அந்த டிஸ்கவரி வந்து நினைவு கூறுறதுக்காக தான் இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பிப்ரவரி 28 நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள். ஸோ இந்த டேஸ் வந்து நல்லா இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்து பிப்ரவரி மந்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு எக்ஸாம் ஹைலைட்ஸ் சேனல்.